ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم عن عائشة رضي الله تعالى عنها قالت: لم يكن النبي صلى الله عليه وسلم يصوم شهرا أكثر من شعبان فكان يصوم شعبان كله أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹுடைய நல்லறியார்களே, அருமையான தோழர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். நம்முடைய சமுதாயத்தினுடைய கால அளவு, வயதினுடைய கால அளவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, அஅமாரு உம்மதி மா பைன சித்தீன வ சபஈன சனா, அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்பதாக சொல்லி தருகிறார்கள். ஆனால் கடந்த காலங்களிலே நபிமார்களுக்கும் சரி, அவர்களுடைய சமுதாயத்தினர்களுக்கும் சரி, நீண்ட நெடிய ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது, அல்ப சனத்தின் இல்லாஹம் சீன, ஆயிரம் ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் குறைவாக நபித்துவ பணியை செய்ததாக வரலாறுகள் சொல்கின்றன. அப்படியானால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் போன்ற பல சமுதாயத்தினர்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு நன்மைகளை செய்திருப்பார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் மிக சொற்ப காலம் வாழக்கூடிய நாம் நன்மைகள் மிக குறைவாகவே செய்ய முடிகிறது. அதற்கு மாற்று வழிகள் என்ன என்பதாக பார்க்கின்ற பொழுது, அல்லாஹு தஆலா நம்முடைய நபிக்கு சில விசேஷங்களை தருகிறான். உங்களுக்கு சில மாதங்களை சிறப்பான மாதமாக தருகிறேன், உங்களுக்கு சில நாட்களை சிறப்பான நாட்களாக தருகிறேன். இந்த மாதங்களிலும் இந்த நாட்களிலும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலிகள் 1000 மடங்குகள் கிடைக்கும். 1000 மடங்குகள்ல 1100 மடங்குகள், சுமார் 700 மடங்கு வரை உங்களுக்கு நன்மைகள் அதிகப்படுத்தப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சிறப்பம்சங்களை தருகிறான். அதன் அடிப்படையில் தான் இந்த லைலத்துல் பராத் என்று சொல்லக்கூடிய இன்றைய தினமும் அந்த வகையிலே கட்டுப்பட்டதாக இருக்கிறது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்கள், இந்த நாளில் நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்புகள், இந்த நாளில் நாம் இறைவனிடத்திலே அதிகமாக பிரார்த்திக்கக்கூடிய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நம்முடைய ரிசுக்குகள் விஸ்தீர்ணம் செய்யப்படுகின்றன. நாம் வரலாறுகளை நாம் கண்டிருக்கலாம். சில நபர்களுக்கு இந்த பராத் உண்டா இல்லையா என்ற சந்தேகங்களும் கூட இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இன்றைய காலம் என்பது மிக மிக மோசமான குழப்பமான காலகட்டமாக இருக்கிறது. ஒரு மனிதன் நன்மையை செய்வதை காட்டிலும் அவனை செய்ய விடாமல் தடுப்பதற்கு இன்றைய சமூகம் தயாராக இருக்கிறது. இன்றைய கால சூழலும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. இங்கிருந்து நீங்கள் ஒரு சத்தியமங்கலத்துக்கு ஊருக்கு செல்ல வேண்டும், பஸ்ல போறீங்க, பாவம் செய்யாமல் உங்களால் பயணிக்க முடியுமா? உங்களால் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் செல்லக்கூடிய ஒரு பயணம், இந்த பயணத்தில் பாவம் இல்லாமல் நீங்கள் பயணம் செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக அந்நிய பெண்களை பார்க்காமல் நீங்கள் பஸ்ஸிலே ஏற முடியாது. அதே நேரத்திலே அங்கே பஸ்ஸிலே அமர்ந்து பின்னால் டிவியை பார்க்காமலோ அல்லது அங்கே பாட்டுக்கள் ஒளிபரப்புவதை கேட்காமலோ பயணிக்க முடியாது. அதையெல்லாம் தாண்டி இன்று நம்முடைய கையிலேயே உலகம் வந்துவிட்டது. இந்த கைதானை, இந்த செல்போனை பார்க்காமல் நாம் பயணிக்கவும் மாட்டோம். ஆக ஒரு சிறிய பயணம், ஒரு 1/2 மணி நேர பயணத்திலே கூட பாவங்களை தவிர்த்து நம்மால் வாழ முடியாத ஒரு மிக மோசமான குழப்பமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே நாம் நன்மைகளின்பால் செல்வதற்கு சைத்தான் விட்டு விடுவானா? ஏப்பா வராசெல்லாம் ஒன்னும் இல்லப்பா, வேலையை பாருப்பா, போய் படுத்து தூங்கப்பா, அவ்வளவுதான், நன்மை நம்மால் செய்ய முடியாது. சரி, நாம் கேட்கிறோம், வாதத்தின் அடிப்படையிலே வராதே இல்லை என்று சொன்னாலும் கூட இங்கே உட்கார்ந்து கூடி கும்மாலம் இட்டுக் கொண்டு மது அருந்திக் கொண்டு பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இங்கே பள்ளியிலே ஒன்று கூடுகிறோம், பள்ளியிலே அமர்ந்து என்ன செய்கிறோம்? பாவங்களை செய்கிறோமா? புறம் பேசுகிறோமா?
அடுத்தவர்களை நாம் குறை பேசுகிறோமா அல்லது நம்முடைய சொத்து பந்துக்களுடைய வரவு செலவுகளை இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோமா சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோமா மது அருந்திக் கொண்டிருக்கிறோமா சீட்டாடி கொண்டிருக்கிறோமா என்ன பாவங்களை செய்கிறோம் நன்மைகளைத்தானே செய்கிறோம் நன்மைகளை செய்வதை நீங்கள் தடுப்பதிலே என்ன சுகத்தை காணப்போகிறீர்கள் நேற்று நாங்கள் இந்த அமலை செய்யவில்லை இன்று நாங்கள் இந்த அமலை செய்கிறோம் அல்லாஹ் எங்களுக்கு கூலியை தருகிறான் அதை தடுப்பதிலே உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்கும் யோசித்து பார்க்க வேண்டும் பெரியார்களே உண்மையிலேயே நீங்கள் இந்த நாளில் எந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்ல காரியங்களை செய்வதாக இருந்தாலும் அந்த நாளுக்கு இது போன்ற குழப்பவாதிகள் தடுப்பணைகள் போட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள் இது கியாமத்து வரை தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் எனவே அவர்களை பற்றி நான் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பேசுபவர்களை பற்றி ஒன்றான சிந்தனையே நமக்கு தேவையில்லை நாம் நன்மைக்காக ஒன்று கூடி இருக்கிறோம் நன்மைகளை செய்ய காத்திருக்கிறோம் நன்மைகளை நம்மால் முடிந்த அளவு செய்வோம் அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமான கூலிகளை தருவானாக அதற்குரிய சிந்தனைகளை அதற்குரிய ஆர்வத்தை வழங்குவானாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலா கதிரை முடிவு செய்து விட்டான் என்பதை நாம் விளங்கி இருக்கிறோம் நம்முடைய எல்லா நன்மைகளும் எல்லா தீமைகளும் நம்முடைய எல்லா சுகங்களும் எல்லா துக்கங்களும் முடிவு செய்யப்பட்டு விட்டன எப்போது தெரியுமா மனித சமூகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டு விட்டது அப்ப கதாகதிர் முடிவு செய்யப்பட்டது தானே நாம் நன்மை செஞ்சா என்ன செய்யலாம் என்ன என்ற சிந்தனையும் வரலாம் ஆனால் கதாகதிரை பற்றி பெருமக்கள் சொல்கின்ற பொழுது 2 வகை என்பதாக சொல்கிறார்கள் ஒன்று முடிவு செய்யப்பட்டது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இரண்டாவது மௌப்பு அதாவது பெண்டிங்ல இருக்கும் நீ இந்த நன்மையை செய்தால் இந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த காரியத்தை செய்தால் உனக்கு ஆயு நீட்டிப்பு கிடைக்கும் இந்த நன்மையை செய்தால் இந்த விபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இப்படி ஒரு மனிதன் நன்மையை செய்தால் அவனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் அவன் செய்யாவிட்டால் அந்த பாக்கியம் கிடைக்காது இந்த நிலையில் ஒரு கலா நமக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால்தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் துவா செய்கிறோம் அல்லவா அந்த துவா நம்முடைய பலாக்களை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது நமக்கு வரவிருக்கக்கூடிய சோதனைகளை தடுப்பது நம்முடைய துவா தான் அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லித் தருகிறார்கள் மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லப் அலை யார் இறைவனிடத்திலே கேட்கவில்லையோ துவா கேட்கவில்லையோ அவனுடைய தேவைகளை கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான் இன்னைக்கு சில பேர் என்ன நினைக்கிறோம் என்னப்பா கிடைக்குது துவா கேட்டாலும் ஒண்ணுதான் கேட்கலாட்டி ஒண்ணுதான் அமல் செஞ்சாலும் ஒண்ணுதான் செய்யலாட்டி ஒண்ணுதான் எல்லாம் வாழ்ந்துட்டானே இருக்கிறான் சுப்புனு சுப்புனு வாழ்றான் நமக்கு மட்டும் என்ன அவனாகதான் நாமளும் வாழ்றோம் போயிட்டு போகுது போ என்ற அமல்களிலும் ஆர்வம் இல்லை இறைவனிடத்திலே கேட்பதிலும் கந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இவர்களை பற்றி சுல்லல்லாஹு சொல்கிறார்கள் மல்லம் எஸ் அலில்லாஹ யகலபாலை யார் இறைவனிடத்திலே கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் நாம துவா செய்வதற்கு கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இமாம் அவர்கள் துவா செய்கிறார்கள் ஆமீன் சொல்கிறோம் அதோடு முடிந்து விட்டது நம்முடைய தேவைகளை இறைவனிடத்திலே கேட்கிறோமா ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது எதுவாக இருந்தாலும் இறைவனிடத்திலே அமர்ந்து யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்கினாய் எனக்கு ஒரு கரையை சொந்தமாக ஆக்கி தந்திருக்கிறாய் எனக்கு ஒரு வாகனத்தை தந்திருக்கிறாய் உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்தினா என்னங்க கிடைக்கும் லைன் சக்கரத்தும் அசைதன்னுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த நியமத்தை அதிகம் தருவேன் என்றுதான் சொல்கிறான் ஒரு காரியம் உங்களுக்கு கிடைத்து விட்டது அந்த கிடைத்துவிட்ட காரியத்திற்காக இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் என்ன கிடைக்கும் அசைதன்னுக்கும் உங்களுக்கு அதை நாம் அதிகப்படுத்துகிறோம் என்பதாக சொல்கிறான் நாம் சுக்ர் செய்கிறோம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எத்தனை எத்தனை பாக்கியங்கள் இருக்கிறது அந்த பாக்கியங்களுக்கு இறைவனுக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் பெரியார்களே ஒரு மனிதனுடைய கண் இந்த கண்ணுடைய பாக்கியம் என்பது இன்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் எத்தனையோ மெகா பிக்சல் கேமரா வந்து விட்டது எத்தனை மெகா பிக்சல் கேமராவாக இருந்தாலும் இந்த கண்ணுக்கு ஒப்பாக இருக்க முடியாது என்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய இதயம் இந்த இதயத்துக்கு மாற்றாக உலகில் எதுவுமே கிடையாது ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக செய்திகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு மனிதனுடைய இதயம் நீக்கப்பட்டு பன்றியுடைய இதயத்தை பொருத்தி அவனை வாழ வைத்திருக்கிறார்கள் உலகத்திலேயே முதல் முறையாக
ஒரு பன்றியுடைய இதயத்தை மனிதனுக்கு பொருத்தி அவனை வாழ வைத்தார்கள். இரண்டு மாதம் கூட தாக்க பிடிக்கவில்லை, 15 நாட்களுக்கு முன்னால் அவர் இறந்து விட்டார். மனிதன் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவன், அவனுக்கு எந்த உறுப்புகளை எப்படி அமைக்க வேண்டும் என்பதனுடைய அத்துணை நுட்பமும் இறைவனுக்கு மட்டுமே தெரியும். மனிதன் எத்துணை குட்டிக்கரணம் போட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய படைப்போடு போட்டியிட முடியாது. எல்லாம் விஞ்ஞானமே ஆச்சரியத்திலே வீழ்ந்தது, கவலையிலே வீழ்ந்தது. என்னடா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன முயற்சிகள் செய்து இவனுடைய அந்த ஹார்ட்டை எடுத்துட்டு இந்த பன்றியுடைய பொறுத்து இதயத்தை பொறுத்து வாழ வச்சு ஒரு ரெக்கார்டு காட்டியெல்லாம் நடத்தும் ஆஸ்பத்திரியிலே வச்சு அவர் போய் சேர்ந்துட்டாரு. நம்முடைய முயற்சி எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது என்பதாக விஞ்ஞானம் கவலை கொள்கிறது. பெருமக்களே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எத்தனை லட்சங்கள் கோடிகள் அதற்காக செலவழித்திருப்பார்கள், ஆய்வுகளை செய்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் நம்முடைய இதயத்தை எந்த சிரமமும் இல்லாமல் துடிக்க செய்திருக்கிறான் அல்லவா? அதற்குத்தான் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். தும்பினால் நம்ம என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறதா? நம்முடைய மனைவி மக்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தந்திருக்கிறோமா? காரணம் என்ன? அந்த தும்மலின் பொழுது ஒரு நொடி, ஒரு நிமிடம் இதயம் நின்று விட்டுதான் துடிக்க ஆரம்பிக்கிறது. தும்புகிற பொழுது இதயம் என்ன செய்கிறது? லப் டப் லப் டப் என்று சொல்லக்கூடிய அந்த இதயம் ஒரு செகண்ட், மில்லி செகண்ட் நின்று விட்டு துடிக்க ஆரம்பிக்கிறது. இயல்பான துடிப்புல இல்லாமல் தடைபட்டுதான் துவங்குகிறது அதனுடைய ஓட்டத்தை. அதனால்தான் எனக்கு இந்த இதயத்தினுடைய நிற்பாட்டாமல் மீண்டும் இயக்க செய்தவனுக்கே நான் புகழ்கிறேன், அல்லாஹ்வுக்கு புகழ் அளித்தோம் என்பதாக அந்த அல்ஹம்துலில்லாஹை சொல்ல வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற பொழுது இதயம் தும்புகிற பொழுது நின்றுதான் செயல்படுகிறது என்ற கண்டுபிடிப்பு வரவில்லை. அந்த கண்டுபிடிப்புகள் அப்போது வரவில்லை, இன்றுதான் விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய தும்மலின் பொழுது இதயம் நின்றுதான் செயல்படுகிறது என்பதாக. ஆக இன்றைய காலத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா கண்டுபிடிப்புகளுக்கு முன்பதாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளிலே நமக்கு தெளிவான வழிகாட்டல் வந்துவிட்டது. கூறியார்களே, அப்படிப்பட்ட தெளிவான வாழ்வியலை நமக்கு மார்க்கத்தின் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். அவைகளை செயல்படுத்த நாம் முடப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஈமானுடைய பலவீனம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது. பெருமக்களே, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டங்களிலே அவர்கள் செய்வதற்கு நம்மிடத்தில் ஆர்வம் கிடையாது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்திலே விருப்பம் கிடையாது. என்ன காரணம்? உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் ஒன்னும் இல்லைங்க. ஒருத்தர் ஒரு வீடு கட்டிட்டாரு, போய் குடியிருந்துட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அது போது நினைப்பாரா? கண்டிப்பா என்ன நினைப்பாரு? சரி, அடுத்து பக்கத்துல ஏதோ கார் வந்துச்சுன்னா உடனே வாங்கிடலாம், அந்த வீட்டை வாங்கி ஆல்ரேஷன் பண்ணி அதையும் இதோட மேல அப்படியே ஜாயிண்ட் பண்ணிடலாம். மனிதனுடைய ஆசை வருதா இல்லையா? வருஷம் உள்ள மாசத்துக்கு ஒரு தடவை வராத நாள் கிடையாது. தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது கூட்டம் நிறைய இருந்துச்சு, யாசின் ஓடும் போது ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு, அப்படியே ஒவ்வொரு செட் செட்டா வெளியே போகும். இன்னும் 10 நிமிஷம் அது இப்போதைக்கு முடிக்க மாட்டார் போல தெரியுது, சரி கிளம்பலாம். அமல் செய்வதிலே நமக்கு ஆர்வம் வராது. ஏன்? சைத்தான் விடமாட்டான். நம்ம தெரிஞ்சுக்கூடிய சைத்தான் விடமாட்டான். நீ நல்லதை கேட்டேன் சொன்னா நாளைக்கு அமல் செய்ய நினைப்ப, அப்புறம் நீ எப்படி அமல் செஞ்சுட்டு இருந்தா நான் என்ன பண்றது? எனக்கு வேலை இல்லையா? நீ கிளம்பி வா, போலாம், வீட்டுக்கு போலாம். எல்லா நாளும் தூங்க மாட்டேன், 12 மணி வரைக்கும் போன் நோண்டிட்டு இருக்கோம் பசங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே தூக்கம் வரும். ஏன்? பயான கேட்டு நீ வாட்டுக்கு அமல் செய்ய ஆரம்பிச்சுட்ட, கவலைப்பட்டேன்னு வச்சுக்க, என்ன நடந்துடும்? நாளைக்கு சைத்தானுக்கு சுமையாகி போயிடும். அதனால நம்முடைய பயான்களை கேட்பதற்கோ நம்முடைய அமல்களில் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கோ கொள்கையிலே ஓர்மையோ சைத்தான் ஏற்படுத்த விட மாட்டான். யோசித்து பாருங்க, வெளியில போனோம்னு சொன்னா ஒரு படம் பார்க்க போறாரு, 3 மணி நேரம் ஓடுது, எந்த சிந்தனையும் இல்லை, துனியாவையே மறந்துடுறாரு, பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு அதே சிந்தனை தான். ஒரு 10 நிமிஷம் தொழுகையில வந்து நிக்கிறாரு, உலகமே கொண்டு வந்து சைத்தான் காட்டுறான். 4 ரகாய் தொழுகையில 4 ரகாய் தொழுதுமா 3 ரகாய் தான், நமக்கே ஒரு சந்தேகம் வரும். என்ன ஓதணும் முதல் ரகாயத்துல? ருக்கு செஞ்சமா, சஜ்தா செஞ்சமா இல்லையா? 3 தடவை தஸ்பீஹ் ஓதணுமா, 5 தடவை ஓதணுமா? எல்லா விதமான சிந்தனைகளும் 4 ரகாயத்து நாம தொழுகிறது, ஆனா 48 சிந்தனை நமக்கு வந்துடும். என்ன காரணம்? நீங்க அமல்களை செய்தால் சூரத்தின் பக்கம் முன்னேறி செல்கிறீர்கள், சைத்தானுக்கு அது ஆகாது, தடை போடுவான். ஒரு நன்மையை நீங்கள் செய்தால் அது சைத்தானுக்கு ஆகாது, தடை போடுவான். இது சைத்தானுடைய முழு வேலை. அதே மாதிரி நேரான வழியில் ஒரு மனிதன் சம்பாதித்தால்
மெதுவா முன்னேறி போவோம். நியாயமா நீதியா நேர்மையா இருக்கிறவன் சக்கன் மேல போக முடியாது. ஆனா புராடித்தனம் பண்றவன், ஏமாத்துறவன், களவாணித்தனம் பண்றவன், கொடுக்கல் வாங்கல்ல மோசடித்தனம் பண்றவன் எல்லாம் பாத்தீங்கன்னா சத்தப்பட்டு மேல வந்து காடு பங்களா எல்லாம் வந்துடும். என்ன காரணம்? சைத்தானுக்கு அவன் கூட்டாளி ஆகிவிட்டான். சைத்தான் அவனுக்கு உதவி கொண்டிருக்கிறான். இதுதான் விஷயம். இவர் நல்லவின் பக்கம் போகிறார். மனக்குமார்களுடைய உதவிகள் இவருக்கு இருக்குமே தவிர இந்த துன்யா விசாலமாக கிடைக்காது. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களைய பிரியம் கொள்றேன், நான் உங்களை பிரியம். சரிப்பா, ஏன் அது எதுக்கு என்று சொல்ற? இல்ல, என்னுடைய எல்லா ஆசைகளை விட உங்களைத்தான் பிரியம் கொள்றேன். என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், தாய் தகப்பன் எல்லாத்தையும் விட யாரை பிரியம் கொள்றேன்? உங்களையத்தான் பிரியம் கொள்றேன். யோசிச்சு சொல்லு. சொல்றாரு, நீ ஆர்வத்தில் சொல்ற, கொஞ்சம் யோசிச்சு நிதானத்தான் சொல்லு. இல்லையா சொல்ல, உண்மையாகவே பிதா கபி ஒம்மி, என்னுடைய தாய் தகப்பன் எல்லோரும் உங்களுக்கு அற்புதமாகட்டும், அவை எல்லோரை காட்டிலும் உங்களையே நான் நேசிக்கிறேன் என்பதாக சொல்றாரு. அவர் சொல்லலாரு சொல்ல என்ன சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க. அப்படி ஒருத்தர் நம்ம சொன்னா நாம என்ன சொல்லுவோம்? எப்ப அப்படியா? எல்லாம் உனக்கு பறக்க செய்யட்டும், ரகம செய்யட்டும், நீ சந்தோஷமா வாழ், நல்லா எல்லாம் கிடைக்கும், செல்வம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சொல்லலாரு சொல்ல அப்படி சொல்லல. நல்லா கவனிங்க, பள்ளத்தை நோக்கி தண்ணி எப்படி விரைவாக வருமோ, ஒரு பள்ளத்தை நோக்கி விரைவு தண்ணி என்ன ஆகும்? மேல இருந்து கீழே வேகமா போட்டு தருவியில. அந்த மாதிரி வறுமையும் கஷ்டமும் உன்னை நோக்கி வேகமா வரும்பா, அதை நீ பொறுத்துக்க அப்படின்ட்டாங்க. யார பிரியம் கொண்டதற்கு கூலி? நபியை பிரியம் கொண்டதற்கு, அன்பு செலுத்தியதற்கு, தன்னுடைய மனைவியை விட, தன்னுடைய மக்களை விட, தன்னுடைய தாய் தகப்பனை விட யாரை பிரியம் கொண்டார்? நபியை பிரியம் கொண்டார். நபி என்ன சொன்னாங்க? நம்ம பாஷையில சொன்னா சாப விட்டாங்கன்னு சொல்லணும். நம்ம பாஷையில சொன்னா சாபதான் விட்டாங்கன்னு சொல்லுவோம். ஏப்பா வருமா? பள்ளத்து ரூபாய்க்கு வரலாற்று வருமா? கஷ்டம் அவ்வளவு வருமா? என்னையா இது மனுஷனா ஒரு அப்படின்னு நாம நினைப்போம். ஆனால் என்ன காரணம்? இந்த துன்யாவில் படக்கூடிய கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் சூழத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அவருக்கு பெற்றுத்தரும் என்பது சந்தேகம் கிடையாது. உலகத்தில் சில மனிதர்களை நம்ம பார்க்கலாம், காலாகாலம் எப்ப பார்த்தாலும் அதே கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாரு. வெளியில கூட சொல்ல மாட்டார். என்ன காரணம்? அல்லாஹ் அவரை பக்குவப்படுத்துகிறான், அவருக்கு சூழத்திலே உயர்ந்த தர்ஜாவை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மையான பொருளாக இருக்கிறது. நாம் கண்முன்னால் பல நபர்களை பார்க்கலாம் பெரியார்களே. ஆக எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே உலகத்தை நாம் பார்ப்பதெல்லாம் நிஜம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மை அல்லாது உலகத்தை நாம் என்ன ஆசாபாசங்கள், என்ன வசதி வாய்ப்புகள் எல்லாம் பார்த்தாலும் அவைகளை நாம் பெற்று விடுவதனால் நாம் உண்மையாக இறை நேசர்களாக ஆகிவிட முடியாது. இறை பொருத்தத்தை பெற்ற மனிதர்களாக ஆகிவிட முடியாது. மாறாக நல்ல காரியங்களை செய்பவர்களாக, நல்ல அமல்களை புரியக்கூடியவர்களாக நாம் இருப்போமையானால் கண்டிப்பாக இறைவனுடைய உதவி நமக்கு மறைமுகமாக கிடைக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. அதனால் நான் நீர் நாயகம் சொல்லுவதாக சொல்லும் அவர்கள், இது போன்ற நாட்கள் நமக்கு அமைகின்ற பொழுது லைலத்தில் கதருடைய நாள் நிறைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நாள் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுபோல பராத்துடைய இரவிலே இறைவன் முதல்வானத்திலே இறங்கி அலாவின் முத்தம்பிடி என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா? சாகசியுள்ளா, நான் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன். அலாவின் முத்தர்ஜகி, என்னிடத்திலே யாராவது ரிஸ்குடைய விஸ்தீரணத்தை கேட்பவர்கள் உண்டா? நான் அவர்களுக்கு நிலுக்குகளை தாராளமாக வழங்குகிறேன் என்பதாக சொல்கிறான் பெருமக்களே. ஆனால் இன்னைக்கு நாம வழக்கம் போல சரண்டு சம்பிரதாயம் இருக்குது. நம்ம வீடுகள்ல மார்க்கத்தை அதிகம் மாளிகைகளாக பின்பற்றுகிறோமா அல்லது சரண்டு சம்பிரதாயங்களை பின்பற்றுகிறோமா என்பதாக யோசித்து பாருங்க. பெரும்பாலான இஸ்லாமியர்கள் சரண்டு சம்பிரதாயத்தை ஃபாலோ செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ்கிறோமே தவிர உண்மையான இறை அச்சமுடையவர்களாக, அல்லாஹ்வுடைய தக்வாவுடையவர்களாக வாழவில்லை என்பது கனத்த இதயத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கிறது? நம்முடைய வாழ்வியல் முறை என்னவாக இருக்கிறது? ஒன்று சொல்லவா உங்களுக்கு, உலகத்திலேயே இந்த இஸ்லாமிய வாழ்வியலை விட உன்னதமான வாழ்வியல் எங்குமே கிடையாது. நாம் இஸ்லாமியர்களுக்காக பெருமையாக பேசுவதாக நினைக்க வேணாம். நீங்க கொஞ்சம் வெளியிலே நின்று யோசிச்சு பாருங்க. இஸ்லாமிய வாழ்வியலை விட ஒரு உன்னதமான
வாழ்வியல் முறை என்பது எங்குமே கிடையாது. இதை நாம் சொல்லவில்லை, எல்லா மாற்று மத சபைய தலைவர்களும் நாட்டு அரசியல் தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இன்றுதான் இந்த 50 ஆண்டுகளுக்குள் தான் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்பதாக நம்முடைய நாடுகளில் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்களுக்கு கொடுப்பதில் சரிபாதியை பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக மாற்றம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்திருக்கிறது. உண்டா இல்லையா? கல்வியை பற்றி நீங்கள் எவ்வளவு வேண்டுமானால் யோசிக்கலாம். ஒரு வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவிலே சுதந்திரம் அடைந்த பொழுது கல்வி அமைச்சராக மத்திய அரசாங்கத்திலே சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்தவர் யார் தெரியுமா? ஒரு மௌலவி, ஒரு ஆளு, அபுல் கலாம் ஆசாத் என்பவர்கள் தான். இன்று பள்ளி பிள்ளைகளுக்கு தெரியும், ஆசாத் பவுண்டேஷனிலே இந்த +1 +2 படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் தருவார்கள், 10,000-12,000 ரூபாய் என்பதாக, ஆசாத் பவுண்டேஷன். அந்த ஆசாத் என்பவர் யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவர் ஒரு சிறந்த ஆளின், ஒரு ஆளி மட்டுமல்ல, குரானுக்கும் தஃப்ஸீர் எழுதியவர். அது மட்டுமல்ல, மிக மிக குறைந்த 35 வயதில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர்கள். இன்று ராகுல் காந்தி என்னென்னமோ செய்தார், ஆனா அவர் நிரந்தரமான ஒரு தலைவராக இருக்க முடியல. காரணம், கட்சியை சரியான முறையிலே கொண்டு போக முடியல. பலவிதமான நுணுக்கங்கள் வேண்டும். ஒரு கட்சியை கொண்டு போக வேண்டும் என்றால் அதற்கு பலவிதமான தலைமை பொறுப்புக்கு நுணுக்கங்கள், ஆற்றல்கள் வேண்டும். ஆனால் அந்த சுதந்திர காலத்திலேயே 35 வயதில் ஒரு ஆளுமாக இருந்து கொண்டு, மிகப்பெரிய ஒரு பசியராக இருந்து கொண்டு, இந்த நாட்டுக்கு ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய சுதந்திரத்தை பெற்றுத் தரக்கூடிய அன்றைய காலகட்டத்திலே தலைவராக மட்டுமல்ல, அவர்களுடைய காலத்தில் தான் இன்றைய நாம் பார்க்கக்கூடிய இந்த ஐஐடி, ஐஐஎம் போன்ற கல்வி நிறுவனங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது. அவருடைய காலத்தில் தான் இந்த படிப்பிலே கல்வியிலே சிறந்து விளங்குபவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சாகித்ய அகாடமி, அந்த நிறுவனங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டன. எதற்காக சொல்கிறோம் தெரியுமா? இவர்கள் எல்லாம் எப்படி உருவானார்கள், எங்கிருந்து உருவானார்கள்? அவர்கள் உருவாக்கியதன் விளைவுதான் இன்று இந்திய தேசம் கல்வியிலே மிக சிறந்த வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இந்த வரலாறுகளை கூட நாம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரியார்களே. வெறுமனே ஆளுங்கள் என்பவர்கள் பள்ளியோடு இருந்து விடவில்லை, சுதந்திர காலத்திலே போராட்டத்திற்காக இருந்திருக்கிறார்கள், நாட்டையும் வழி நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் சிறந்த கல்வி அமைச்சராக இருந்ததன் விளைவு இன்று உலக அளவிலே நல்ல கல்வியாளர்களை தரக்கூடிய நாட்டிலே இந்தியாவும் ஒன்று என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் உருவாகியதற்கு காரணம் என்ன? இஸ்லாமிய வாழ்வியலை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடந்தார்கள். அவர்கள் வெறுமனே தங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு மட்டும் மார்க்கமாக பின்பற்றவில்லை, முழு வாழ்வியலையும் இஸ்லாமாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு அரசியல் செய்யணும்னா அதனால் முஸ்லீமாக கூட இருக்கக்கூடாது, ஈமான் கூட இருக்கக்கூடாது. ஏன்? அரசியலே ஒரு சாக்கடை, ஊழல், பொய், ஏமாற்று, சிக்காரித்தனம், ரவுடி எல்லாமே இருந்தாலே இன்னைக்கு அரசியல்வாதியாக இருக்க முடியும் என்பது எழுதப்படாத விதியாக மாற்றிவிட்டது. ஆக இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரியார்களே. ஆனாலும் நாம் இஸ்லாமிய வாழ்வியலை சடங்கு சம்பிரதாயமாக செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படாது. நம்முடைய 30-40 வயது நம்மிடத்திலே ஆகிவிட்டது என்று சொன்னால் குரானை பார்த்து வரக்கூடியவர்களா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை உள்வாங்கி நாம் செயல்படுகிறோமா? என்ன மார்க்கத்திலே நம்முடைய அமல்களை தரப்படுத்தி இருக்கிறோம், யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? 40 வயசு உள்ளவருக்கு எத்தனை பராத் கலந்திருக்கும்? 40 பராத், ஒரு 15 வயசு கழிச்சு விட்டுலாம். ஆரம்பத்தில் ஒரு 25 பராத்துடைய நாள் அவர்களுக்கு கலந்திருக்கும். இப்ப உக்கார வச்சு பராத்துடைய சிறப்புகள் என்ன சொல்லுங்க ஜி அப்படின்னு கேட்டா சொல்லுவோமா? 40 வயசுடையவர் 25 பராத்தை கழித்திருக்கிறார். 25 பராத்திலே அவர் அமல் செய்திருக்க வேண்டும், 25 பராத்திலே பயான்களை கேட்டிருக்க வேண்டும். பராத்துடைய சிறப்புகள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, இதில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கிறது என்பதாக. யாராவது இப்ப ஒரு டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? டெஸ்ட் எல்லாம் வைக்கல, உங்கள்ட்ட ஒரு கேள்வி தான். யோசித்து பாருங்க, நம்மள்ட என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது? ரமலான் வருகிறது, ரமலானுடைய சிறப்புகளை நாம் பேசுகிறோம், எல்லாம் தெரியும். எத்தனை பேர் நம்ம நோம்புல முழுசா நோம்பு வைக்கக்கூடியவராக இருக்கிறோம்? இருக்கிறதா அமல்கள் இருக்கிறதா? நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டுமா இல்லையா?
நாம் முழுமையாக சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மௌத்தாக போறோம்ங்கிறது யாராவது மௌத்தாக மாட்டோங்கிற எண்ணத்துல யாராவது இங்க இருக்கிறோமா? யாராவது ஒருவர் எனக்கு மௌத்துடைய சிந்தனையில இல்ல, மௌத்தி ஆக மாட்டேங்க, மௌத்த பத்தி பயமே இல்லை, நான் பய மௌத்தி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாராவது இங்க உண்டா? எல்லா விஞ்ஞானிகளே ஏற்றுக்கொள்கிறார்கள் கடவுளே இல்லை என்று சொல்பவன் கூட மௌத்து உண்டு, மரணம் உண்டு. கண்டிப்பாக அதிகபட்சம் ஒரு 100 வயசு வேணா வாழலாம் இன்றைய காலத்துல, அதுக்கு மேல கண்டிப்பா யாரும் தாக்கு பிடிக்க முடியாது. இது யதார்த்தம். என்னென்ன நீங்கள் வேலைகளை செய்தாலும் இந்த வயதை நீங்கள் தாண்டி வாழ்ந்து விட முடியாது. ஆக அல்லாஹ்வுடைய பெருமக்களை எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், நாம் மரணத்தை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் எப்படி சேர்ந்து கொண்டிருக்கிறது என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் கழிய வேண்டும். பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறதா, நம்முடைய வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதா? நாமே சொல்லல, மார்க்கம் என்ன சொல்லுது? நீ சம்பாதி, சோம்பேறியாக இருக்காத. மார்க்கம் என்ன சொல்லுது? ஜும்மாவுடைய ஆயத்தினுடைய வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, யா ஐயுவல்லதீன ஆமனு இதா நூதியலி ஸலாத்தி மின் யௌமி ஜும்மா, ஜும்மாவுடைய நாளிலே வாங்க சொல்லப்பட்டு விட்டால் கொலைக்காக விரைந்து வாங்க. ஃபஸாவுலா ஜிக்ரில்லாஹி, அல்லாஹ்வை நிக்க செய்து வேகமா வாப்பா, வதருல் பை வியாபாரத்துல விட்டு போடு. அந்த நேரத்துல வாங்க சொன்ன பின்னாடி வியாபாரம் செஞ்சா ஹராம் என்பதாக பெருமக்கள் சொல்லி தராங்க. அப்ப அந்த அளவுக்கு வியாபாரத்தை விட்டுட்டு தொழிலுக்கு வாங்க சொன்னது, அதோட தொழுதுட்டு அல்லான்னு பள்ளிவா சொல்ல படுத்து ரசித்தரு ஸ்லிட்டு செஞ்சுட்டு உட்காந்துக்குன்னு சொல்லல. அதுடைய ஆயுதத்தில் அடுத்து வருது பந்த சிறுவசி இல்லாரும் முடிஞ்சிருச்சா? பெரியா புனியத்தி ஸ்வராத்து தொழுகை நிறைவேறி விட்டால் பந்த சிறுவசி இல்லாரும் பூமியிலே நீங்க பறந்து போங்க, போயிருங்க. எதுக்கு சுத்தி பார்க்க சொல்லல, சம்பாதிக்க போ. அதனாலதான் பெரியார்கள் உபசிரியர்கள் சொல்றார்கள், நீங்கள் ஜும்மாவுடைய தினத்தில் தொழுகை முடிந்தவின் வியாபாரத்திற்கு சென்றால் அந்த வியாபாரத்தில் பரக்கத்துகள் நிரம்ப கிடைக்கும் என்பதாக. நாம என்னங்க செய்யறோம்? வெள்ளிக்கிழமை கறி எடுத்து கொடுத்துட்டு வந்துருவோம், ஜும்மா முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம், குஸ்கா குருமா இருக்கும் அல்லது பிரியாணி இருக்கும், சாப்பிட்டா கொஞ்சம் அப்படியே மந்தமா இருக்கும், ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போலாம். சுண்ணத்தை அமல் பண்றோமா? மார்க்கம் சொல்வதை நாம செய்யறோமா? யதார்த்தம் என்ன? வெள்ளிக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் சில வீடுகள்ல, சில வீடுகள்ல வெள்ளிக்கிழமையும் இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இல்லை, எந்த நாள் வேண்டுமானாலும். பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போறவங்க, படிக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதுவும் இல்ல ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவ் இருக்க முடியும்னா அவங்கதான் ஞாயிற்றுக்கிழமை. மற்றவர்கள் என்ன செய்யறோம்? வெள்ளிக்கிழமை கறி எடுத்து சாப்பிடுவோம், சாப்பிட்டு எல்லாமே ரெஸ்ட் எடுத்துருவோம். ஆக எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், பெரியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்தையும் அனுமானிக்க வேண்டும், நாம் மார்க்கத்தை ஒவ்வொரு நாளும் கற்க வேண்டும், நாம் அதை அமல்களிலே அதை வெளிப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய அறிவு நம்மளிடத்தில் அதிகரிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலாக்கிருதி விஷயத்தை சொல்கின்ற பொழுது, நம்முடைய சில துஆக்களின் மூலமாக, சில நல்ல காரியங்களின் மூலமாக நமக்கு வரக்கூடிய பலாமுசீபத்துகள் தடுக்கப்படும். அதற்கு அவர்கள் இந்த 3 யாசின் ஓதும் போது சொன்னார்கள் அல்லவா, இந்த வரக்கூடிய ஆண்டிலே எல்லா விதமான பலாமுசீபத்துகளும் நீங்கி நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு யார் வீட்டிலாவது பலாமுசீபத்துகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறோம் என்று சொல்பவர்கள் உண்டா? யாராவது சொல்லுங்க, எல்லாம் திருந்த செய்யட்டும், வேணாம்னு சொல்லக்கூடாது, முடியல. ஏன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு கஷ்டங்கள் ஏதாவது ஒரு வகையில் வரதா செய்யுது. ஆனால் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்றோமா இல்லையா? அந்த மாதிரி தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு புறா முட்டையிடும், புறா முட்டையிடும், மறுநாள் ஒரு திருடன் வந்து அந்த முட்டையை எடுத்துட்டு போயிடுவான். திருடன் நம்ம சொல்லக்கூடாது, அந்த புறா சொன்னது அவனை திருடன் அப்படின்ட்டு. என்ன காரணம்? புறா முட்டை எடுத்து நம்ம போய் எடுத்துக்குவோமா இல்லையா? பக்கத்து வீடா இருந்தா, பக்கத்துல மரம் இருந்தா, அந்த மாதிரி அவனும் போய் எடுத்துக்கிட்டான், அவனுடைய பசிக்கு அவன் எடுத்துக்கிட்டான். தொடர்ந்து இதை செய்யற பொழுது சுலைமான் நபியிட்ட போய் அந்த புறா போய் சொல்கிறது, நபியே, உன்னுடைய அடியார்கள் ஒருத்தர் என்னுடைய மரத்துல வந்து என்னுடைய கூட்டுல டெய்லி முட்டை எடுத்துட்டு போயிடுறாரு, என்னுடைய இனப்பெருக்கத்துக்காக வேண்டி நான் முட்டை போடுறேன், அது இனப்பெருக்கம் செய்ய முடியல, எனக்கு வாழ்க்கைகள் வேண்டும் இல்லவா என்பதாக. அப்படியா? சரி, அந்த மனிதரை கூப்பிட சொல்லி கூப்பிட்டு சொல்றாரு, ஏப்பா உனக்கு விட்டுப்பா, உனக்கு வேணும்னா சொல்லு, சதான அளவு நான் உனக்கு தேவையானதை தர்றேன், அந்த புறாவுடைய முட்டையை போய் எடுக்காத அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு போயிடுறாரு. அடுத்த நாள் முட்டையை காணும், திரும்ப பார்த்தா அடுத்த நாள் முட்டையை காணும், திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு புறா வந்து முறையிடுகிறது. சுலைமான் நபி அவர்களே, என்னுடைய உணர்வாக என்னுடைய முட்டையை வந்து காணா போயிடுச்சு, அதே மனிதன் வந்து எடுத்துட்டு போறாரு. திரும்ப வந்து எச்சரிக்கை செய்யறாங்க,
ஏப்பா இதுக்கு மேல உனக்கு சொல்ல முடியாது. உனக்கு தேவையானது நான் உனக்கு அரசாங்க சதான அளவு தந்துடுறேன், நீ எதுக்கு அவர்கிட்ட அந்த முராட்ட போய் இருக்கிற அது விற்று அப்படின்னா அந்த மனிதர் திரும்பவும் கேட்கல, திரும்பவும் போய் இருக்கிறார். திரும்பவும் புறா வந்து மனு செய்கிறது, புறையிடுகிறது. சுலைமான் நபிக்கு கோபம், என்னடா இவ்வளவு நபியாக இருந்து கொண்டு எவ்வளவு அரசாட்சி நம்ம செய்யறோம், இந்த மனுஷனுக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. திரும்ப கூப்பிட்டு எச்சரிக்கை செஞ்சுட்டு அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? அந்த ஜின்களை ஒரு ரெண்டு ஜின்களை அழைத்து அந்த மரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க அனுப்புறாங்க. இந்த மனுஷன் இன்னைக்கு மட்டும் புறாவுடைய முட்டையை எடுக்க வந்தா அவனை ரெண்டையும் ரெண்டா பிடிச்சு கிழக்குலையும் நேற்று வீசிவிட்டு வந்துருங்க. ரெண்டு மலக்குகளும் போயிட்டாங்க, மரத்துக்கு கீழே காவல் காக்குறாங்க. அந்த மனுஷரு இன்னைக்கு ஒரு வாரா இல்லையா, ஒரு வாரா இல்லைங்களா சொல்லுங்க. வந்தாரு, புறா எடுத்திருப்பாரா எடுத்திருக்க மாட்டாரா? முட்டைய எடுத்துட்டாரு. மறுநாள் அந்த புறா வந்து நிக்குது, என்னடா ஜிங்களை அனுப்பியுமே இந்த மனுஷர் எடுத்துட்டாரா, என்னதான் நடந்துச்சு ஒண்ணுமே புரியலையே. அப்ப பாதுகாப்புக்கு அனுப்பப்பட்ட அந்த ஜிங்கல் என்னாச்சு? ஜிங்களை காண சபையில. அப்ப ஜிங்களுடைய பொறுப்பாளர்கள் கூப்பிட்டு உங்க கூட்டாளி இருந்த வேலை அனுப்பி வச்சு அவங்க இருந்த வேலை இங்க போய் கூட்டிட்டு வாங்க. போய் தேடுறாங்க தேடுறாங்க, ஆளையே காணும். கடைசியில கிழக்குலையும் மேற்குலையும் மசிதிக்கு வரை மதுரை வரைக்கும் போய் எல்லாம் தேடனா ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் வருது கிடக்குறாங்க, சீக்கிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க. என்னன்னு கேட்டா, நபியே நாங்க நீங்க சொன்னபடி போய் பாதுகாப்புக்கு நின்னோம், ஆனா அங்க சரி அந்த மனுஷன் வந்தான், முட்டை எடுக்க வந்தான், சரி இவனை தூக்கி வீசிடலான்ட்டு முயற்சி பண்ணா அந்த நேரத்துல மலக்கு மார்கள் விரைவாக வானத்திலிருந்து வந்து எங்களுக்கு வீசிட்டு வெளியே போயிட்டாங்க. மலக்கு மார்கள் உங்களை வீசிட்டு போயிருக்கிறார்களா? ஒரு திருடனை பாதுகாக்க மலக்குகள் வந்திருக்கிறார்களா? கண்டிப்பா அவன் திருடனாக இருக்க முடியாது. அப்ப அவனுக்கு மலக்குகளுடைய உதவி இருக்குதுன்னு சொன்னா என்ன ஸ்பெஷல் அவன் இருக்குது? அவனை கூட்டிட்டு வாங்கன்னு திரும்ப கூப்பிடுறான். அப்ப அந்த மனிதனை வர்றான், நீ என்னப்பா களிப்பட்டு அமன் ஏதோ செய்கிறாயே, நல்ல காரியம் ஏதோ செய்கிறாய், என்ன செஞ்ச? நான் எதுவும் சொல்லும்படியாக எதுவும் செய்யல. இல்ல இல்ல, உனக்கு இறைவனுடைய உதவி வந்திருக்கிறது, சுலைமானுடைய உத்தரவை மீறி உன்னுக்கு உதவி கிடைக்கிறது என்று சொன்னால், அதுவும் மலக்குமார் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நீ ஏதோ நன்மை செய்கிறாய் என்ன என்பதாக யோசித்து சொல் என்பதாக சொன்ன பொழுது பெருசா எதுவும் செய்யல. அந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அன்னைக்கு வழக்கம் போல நான் போய் முட்டை எடுக்கலான்னு போறேன், போகும் பொழுது சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு முசாஃபிர் வந்தாரு வந்து ஏதாவது சாப்பிடுறதுக்கு வேணும்னு கேட்டாரு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல, என்கிட்ட இருந்து ஒரே ஒரு ரொட்டி தான், சரி நாம தான் முட்டை எடுக்க போறோம்ல, சரி இவருக்கு சாப்பிட கொடுத்துடலான்ட்டு அந்த ரொட்டி துண்டை அவருக்கு சதக்கா செய்து விட்டு நான் கிளம்பினேன். வேற எந்த அமலும் செய்யல, பெருசா எந்த அமலும் செய்யல. கடைசி நேரத்துல அவர் கொடுத்த அந்த ஒரு ரொட்டி துண்டு இருக்கிறது அல்லவா, அந்த ரொட்டி என்ன செய்யறது? சதக்காவாக மாறியதன் காரணமாக ஒரு சதக்கா அவருக்கு ஏற்படவிருந்த அந்த பெரிய பலாவை சோதனையை இட்டு அவரை பாதுகாத்திருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய கதிரில் எழுதப்பட்ட விஷயத்துல சில மாற்றங்கள் நடக்கும் என்பதாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா. நம்முடைய துஆவின் வழியாக, நம்முடைய சதக்கா நல்ல காரியங்களின் வழியாக, நாம் மற்றவர்களுக்கு நல்ல காரியத்தை சொல்வதன் வழியாக, மற்றவர்களுக்கு நன்மை நாடியதன் காரணமாக நமக்கு அல்லாஹ் சில கதிர்களை சில முடிவுகளை மாற்றிவான். அதில் இதுவும் ஒன்று. இப்ப நாம ஒரு வண்டியில போவோம், இன்னொரு வாரத்தில் போவோம், ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சுட்டேன், எப்படின்னே தெரியல. இது போன்ற நிகழ்வு நமக்கு நடக்கிறதா இல்லையா? எப்படி அந்த விபத்திலிருந்து அந்த நொடிப்பொழுதிலே நாம் பாதுகாக்கப்பட்டோம்? யார் நம்மை பாதுகாத்தது? அதுக்குத்தான் பெருமக்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு படைக்கப்படுகின்ற பொழுது 5 மலக்குமார்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு எத்தனை பேருங்க? 5 மலக்குமார்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். நன்மையை தீமையை பதிவு செய்வதற்காக 2 மலக்குமார்கள். அது மட்டுமல்லாது 3 மலக்குமார்கள் அவனுக்கு வலப்புறமும் இடப்புறமுமாக முன்புறமுமாக 3 மலக்குமார்கள் அவர்களுக்கு நியமனம் செய்யப்படுகிறார்கள். அதே மாதிரி இந்த மனிதன் படைக்கப்பட்டு பிறக்கின்ற பொழுது ஒரு சைத்தான் நியமனம் செய்யப்படுகிறான். அந்த சைத்தானுக்கு பேரு கரீன், சைத்தானே கரீன். அவன் என்ன பண்றான்? நம்ம படைக்கப்பட்ட பொழுதே நமக்கு நம்ம கூடவே தான் இருப்பான். ஒரு சைத்தான் நம்ம கூடவே தான் இருப்பான். அதனால யாராவது நம்மை பார்த்து சைத்தான் சொல்லிட்டு கோபமே படக்கூடாது. யாராவது நம்மை பார்த்து சைத்தான் சொல்லி நம்ம சொல்லல, நம்ம கூட இருக்க கூட்டாளியை தான் சொல்றாங்க, நம்ம நினைச்சுக்கலாம்.
இன்னைக்கு சில பேருக்கு கோபம் வந்துடும், என்னையப்பா சைத்தான் சொல்லிட்டாரு. அது எப்படி சொல்லலாம்? அது என்னைய சொல்லலப்பா, என் இருக்க குணம் வெளிப்பட்டதன் காரணமாக என் இடத்தில் இருந்த ஒரு கெட்ட குணம் வெளிப்படுகிறதா இல்லையா? அந்த குணத்தை பார்த்தா யாரா இருந்தாலும் சொல்றாங்க. அப்ப அந்த கெட்ட குணத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தியது யார்? நம்ம கிட்ட இருக்க சைத்தான சரீரம் தான். இன்னைக்கு பல நல்ல மனிதர்களாக இருந்தாலும் அவர்களும் சில நேரங்களிலே தவறுகளை செய்கிறார்கள். சில நல்ல மனிதர்களும் கெட்ட குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர்களுடைய சைத்தான் அவர்களை மிகைத்து விடுகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதர்களையும் வழிகெடுப்பதற்கு ஒரு சைத்தான் நியமனம் செய்யப்பட்டான் என்பதாக சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லா மனிதர்களையும் கெடுப்பதற்கு சைத்தான் இருக்கிறான் என்று சொன்னால் நீங்களும் மனிதர் தானே என்பதாக. அப்பனா என்ன அர்த்தம்? உங்களை கெடுக்க ஒரு சைத்தான் இருப்பான் அல்லவா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஃபக்கத் அஸ்லம, அவன் முஸ்லீம் ஆகிவிட்டான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் நியமிக்கப்பட்ட சைத்தான் என்னவாயிட்டான்? முஸ்லீம் ஆகிவிட்டான் என்பதாக. நமக்கு இருக்க சைத்தான் முஸ்லீம் ஆகிட்டான், நமக்கு பிரச்சனையே இல்லை, பாவமே செய்ய மாட்டோம், பாவத்தின் பக்கம் நமக்கு ஆர்வமே ஏற்படாது. ஆனால் நம்முடைய சைத்தானுக்கு அப்படி பண்ண முடியாது. அது அல்லாஹ் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனித்தன்மை என்ன தெரியுமா? நம்ம படித்திருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் விழுகாது. நாம நடந்தோம் சொன்னா ஒளி படுகின்ற பொழுது நிழல் விழுகிறதா இல்லையா? சூரியன் பட்டால் நிழல் விழுகிறது, லைட் வெளுத்தும் நம்மேல் பட்டால் நிழல் விழுகிறது. அந்த நிழல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிடையாது. நாம உலமாக்கிட்ட கேட்டு பாருங்க, ஹதீஸ்கள் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிழல் கிடையாது. ஏன்? அவர்களுக்கு சைத்தான் கரீன் என்பவன் வலிகிருப்பவனாக இல்லை, அவர்களுடைய பிறவியாக எந்த விதத்திலும் அவர்களிடத்தில் உடன் இருக்க முடியாது. இன்று பெருமக்கள் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இந்த நிழல் ஒரு வகையான சைத்தானாக இருக்கலாம் என்பதாக. அதனால நம்ம எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், நாம் நம்முடன் இருக்கக்கூடிய அந்த சைத்தான் கரியினை நல்வழிப்படுத்த முடியாது, ஆனால் நாம் நல்ல காரியங்களை செய்ய செய்ய அவனுடைய பலம் பலவீனமாகிக் கொண்டே இருக்கும். ஒரு மனிதர் தொடர்ந்து ஃபைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இந்த கராத்தேல இந்த கும்ஃபுல சண்டை செய்யறவங்க போய் இந்த கையில வச்சு குத்திக்கிட்டே இருக்காங்க பாக்ஸிங்ல, அப்ப அவங்களுக்கு இந்த கை என்ன ஆகும்? மரத்து போய் மரக்கட்டை போல் ஆகிவிடும். என்ன அடித்தாலும் பொருள் உடையினை விட கை உடையாது. ஆனா அவர் உடைக்கிறாரு, செங்கலை உடைக்கிறாரு, கட்டையை உடைக்கிறாருன்னு போய் நாம அதை போய் உடச்சோம்னா என்ன ஆகும்? நம்ம கை தான் உடஞ்சு போகும், உண்டா இல்லையா? இதுதான் யதார்த்தம். இதே போலதான் நாம் நன்மைகளை தொடர்ந்து செய்ய 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 நம்முடைய அந்த ஈமானிய பலம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சைத்தான் கரியினை பலவீனப்படுத்திவிடும். அவனால் நம்மளை வழி இருக்க முடியாது, நமக்கு ஆசைகளை தூண்ட முடியாது. ஒரு காலகட்டத்திலே அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய சுகபத்திலே சில சீடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தட்டு நிறைய பழங்களை உணவுப் பொருட்களை எல்லாம் கொடுத்து ஒரு காட்டுக்கு சென்று அங்கே ஒரு மகா நல்லடியார் இருப்பார், அவருக்கு கொண்டு போய் கொடுத்து வாருங்கள் என்பதாக அனுப்புகிறார்கள். அவர்களும் உடனிருக்கக்கூடிய சீடர்கள் கை நிரம்ப தட்டுகள் நிரம்ப தாம்பூல தட்டிலே பழங்களையும் உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அந்த காட்டிற்கு சென்று அங்கே உள்ள அந்த நல்லடியாரை மகானை பெரியவரை பார்த்து சாப்பிடுவதற்காக தருகிறார்கள். அந்த மகான் பார்த்து எல்லாம் சாப்பிடுகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல தட்டுகளில் நிரப்பப்பட்ட உணவு முழுக்க காலியாகி விடுகிறது. அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சீடர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை, சில கேள்விகளும் அவர்களுக்கு கிடைக்கிறது. இவர் என்னப்பா சரியான சாப்பாட்டு மன்னரா இருப்பார் பொழுது, இவர் எப்படி அவுதியாவா இருப்பார், இவர் எப்படி பெரிய இறை நேசராக இருப்பார். நம்முடைய சேகவர்கள் இவர் இடத்திலே அனுப்புகிறார், ஆனால் இவர் சாப்பிடுவதிலே எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் எல்லா பழங்களையும் எல்லா உணவுகளையும் நாம சாப்பிட்டுமா இல்லையான்னு கூட கேட்கல, நமக்கு ஒரு சாப்பிட கொடுக்கல, எல்லாத்தையும் அவர் சாப்பிடுறாரு, இவருக்கு எப்படி இறையற்றம் இருக்கும்? துன்யாவை இவ்வளவு அனுபவிக்கக்கூடியவருக்கு இறையற்றம் இருக்குமா? ஒரு நல்ல மனுஷன் இப்படி சாப்பிடுவாரா? கேள்வி வருகிறதா இல்லையா? அந்த கேள்வி அவர்களுக்கு வருகிறது. அப்ப மறுநாள் காலையிலே அப்துல் காதிர் ஜீலானி கந்தசுல்லா சொருள் நதியத்தில் போய் கேட்கிறார்கள், சேக் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? இந்த மாதிரி நீங்க நேற்று சொன்னீங்க, அந்த மகான போய் பார்த்தோம், உணவுகளை கொடுத்துக்க சொன்னீங்க, கொடுத்தோம், எல்லாத்தையும் சாப்பிட்டார், ஒரு பலன் கூட மிச்சம் வைக்கல, சரியான சாப்பாட்டு மன்னரா இருப்பார் போல தெரியுது, அவர் எப்படி இறைநேசராக இருப்பாரு, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்படியா? உனக்கு சொன்னா விளங்காது, புரியாது, உனக்கு ஒரு காரியத்தை சொல்லிதான் புரிய வைக்கணும்னு சொல்லி அன்றைய காலகட்டத்துல தெருக்கூத்துகள் இரவிலே நடக்கும்,
இன்று ஆர்கெஸ்ட்ரா நடக்கிறது அல்லவா? அது போல விழாக்களின் பொழுது தெருக்கூத்துகள் இரவு நேரத்திலே நடப்பது வழக்கம். அந்த தெருக்கூத்து நடக்கக்கூடிய இடத்துக்கு அந்த மனிதரை அனுப்பி இரண்டு காவலாளிகளை உடன் நடத்துகிறார். அந்த இரண்டு காவலாளிகள் உடன் சென்று கையிலே பெரிய அருவாளோடு இருக்கிறார்கள். எனக்கு தெரியுமா, அந்த கேள்வி கேட்ட நபருக்கு ஒரு தண்டனை. என்ன தண்டனை? தலையிலே பானை நிரம்ப தண்ணீரை சுமந்து நிற்க வேண்டும். விடிய விடிய அந்த தெருக்கூத்து முடியும் நேரம் வரை தலையிலே தண்ணீரோடு அந்த பானையிலே நிற்க வேண்டும். பானையை தலையிலே சுமந்தவராக ஒரு சொட்டு தண்ணீர் கீழே சிந்தினாலும் அவருடைய கழுத்து வெட்டப்பட வேண்டும் என்பது உடன் சென்ற இரண்டு காவலாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இதே நிலையில் தெருக்கூத்து செல்கிறார். அங்கே விடிய விடிய தெருக்கூத்துகள் ஆடல் பாடல் எல்லாம் நடக்கின்றன. அதை பார்த்துக் கொண்டு தலையிலே சுமந்தவராக நின்று கொண்டிருக்கிறார். அங்கே உடன் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு சீடர்களுக்கு எல்லாம் இவருக்கு அதை முடிந்தது, அதுக்கப்புறம் ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாம அது தலையில வைக்க முடியுமா? அங்க நடக்கிற கூத்துகளை பார்த்தா எப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல்ல டான்ஸ் ஆடிடும். பசங்களுக்கு தெரியும், பாட்டு போட்டு ஆட்டோமேட்டிக்கா மியூசிக் வாசிப்பாங்க பசங்க, வாயில பாட்டு வந்துடும், உடம்பு டான்ஸ் ஆடிடும். உண்டா இல்லையா? அது போல அவருக்கு எப்படியும் தண்ணி சிந்த போகுது, கழுத்து வெட்டப்பட்டுவார், காலையில் ஜனாசா தொழில் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கும் பொழுது காலையில் அந்த மனிதர் உயிரோடு ஹயாத்தோடு வந்து தொழுகையிலே கலந்து வருகிறார். கொள்கை முடிந்த பின்னால் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் கேட்கிறார்கள், ஏப்பா என்ன நடந்துச்சு நேற்று, எங்க போனீங்க? தெருக்கூத்துக்கு போனேன். என்னப்பா நடந்துச்சு? எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நடந்ததுன்னு தெரியலையா? அங்க யார் ஆடுனா, யாரு பாடுனா, யார் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன், என்ன காரணம்? அவருக்கு கழுத்துக்கு மேல கட்டி இருக்குது, தலைக்கு மேல பானை இருக்குது, பானையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி விழுந்தாலும் கட்டி இறங்கிடும். நான் என் கழுத்துல இருக்க கத்தி இறங்குமா இல்லையான்னு அதை கவனிப்பனா, இல்ல அங்க நடக்கிற தெருக்கூத்தை பார்ப்பனா? அவருடைய கேள்வி. என்னால அதனுடைய எதிரிலே கவனம் செலுத்த முடியவில்லை. முழுக்க முழுக்க இந்த இரண்டு காவலாளிகள் தான் என்னுடைய சிந்தனையில இருந்தார்கள். முன்னால நிக்கல, பார்வையில நிக்கல, பின்னாடிதான் நிக்கிறாங்க. எப்ப சிந்தோ கழுத்து வெட்டலான்ட்டு. அதனால அவர்கள் மீதுதான் என்னுடைய சிந்தனை இருந்தது. அவருடைய கத்தி என்னுடைய கழுத்திலே வெட்டப்பட்டு விடுமோ என்ற அந்த கவலையிலேயே, அந்த சிந்தனையிலேயே இருந்ததால் நான் உயிர் பிழைத்தேன் என்பதாக சொல்லும் பொழுது அந்த அப்துல் கலாம் ஜீலானி அவர்கள் சொல்கிறார்கள், இதே நிலைதான் நீங்கள் சென்று பார்த்து வந்த அந்த மகானுக்கும். அவர் இறைவனோடு சங்கமித்து விட்டார். இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக, இறைவனுடைய பயத்தின் காரணமாக உலகத்தில் எது நடந்தாலும் அவருக்கு எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தாது. ஒரு 10 நாள் இல்ல, 1 மாதம் கூட சாப்பிடாமலேயே வாழ முடியும். அவரால் ஒரு அண்டாசோடு ஒன்றை கொடுத்தால் ஒரே நேரத்திலேயே சாப்பிட முடியும். சாப்பிடாமலும் இருப்பார், சாப்பிட்டுக் கொண்டும் இருப்பார். அவருக்கு இந்த உணவுகள், இந்த உலகத்தினுடைய எந்த விஷயங்களும் அவருக்கு எந்த விதமான பிரதிபலனையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதாக அந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி அவருக்கு பாடம் நடத்தினார்கள். உண்டா இல்லையா? அந்த தெருக்கூத்து கண்ணுக்கு முன்னாடி நடந்தாலும் அவருடைய சிந்தனை அங்கே இல்லை, எதுவும் புரியவில்லை. காரணம், அதை தாண்டி அவருடைய உயிர் அவருக்கு முக்கியம். ஆக பெருமக்களை எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், இன்று நம்முடைய உலக வாழ்க்கையிலே உலகம்தான் நமக்கு முக்கியம் என்பதாக நாம் முன்னோக்கி சென்றால் இறைவனுடைய பயம் காணாமல் போய்விடும். இறைவனுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் எடுபட்டு போய்விடும். அந்த இறைவனுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் ஆகிவிட்டால் நாம் எல்லா பாவங்களையும் செய்து கொண்டுதான் இருப்போம். எத்தனை பயான்களை கேட்டாலும், எத்தனை நல்ல காரியங்களை நாம் தெரிந்திருந்தாலும், விலகி இருந்தாலும் விலகி போக மாட்டோம், பாவங்களை செய்து கொண்டுதான் இருப்போம். ஆனால் இறைவனுடைய அச்சமும் இறைவனுடைய பயமும் நம் கண் முன்னால் வருகின்ற பொழுது, நம்முடைய சிந்தனையிலே வருகின்ற பொழுது, நம்முடைய உணர்வுகளிலே வெளிப்படுகின்ற பொழுது, கண்டிப்பாக நம்முடைய பாவங்களும் நம்முடைய ஆசைகளும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கும். நம்மோடு இருக்கக்கூடிய சைத்தான் கரியனுடைய பலம் பலவீனமாகி கொண்டிருக்கும். அவன் பலவீனமாகிவிட்டால் நம்மிடத்திலே அமல்கள் மிகழ்ச்சிவிடும் என்பது சந்தேகம் கிடையாது. நாம் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறோம், நம்முடைய சைத்தான் பட்டை வீட்டப்பட்டு அவன் நல்ல குஷியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. தாடி வைக்கணும் ஆசைப்படுற பல பேர் இருக்கிறோம், ஆனால் தாடி வைக்க முடிகிறதா? ஹலாலான முறையில் தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், செய்ய முடிகிறதா? ஒரு சுண்ணத்தான கோலத்திலே வளர வேண்டும், இருக்க வேண்டும், நம்முடைய வீடுகளிலே அமல்கள் நிரம்ப செய்ய வேண்டும், நம்முடைய மனைவி மக்களுக்கு நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோம், செய்ய முடிகிறதா? கண்டிப்பாக முடிவதில்லை.
என்ன காரணம்? நம் இடத்திலே அமல்கள் அதிகமாகவில்லை, தரம் உயரவில்லை. எனவே இல்ம் எவ்வளவு வந்தாலும், கல்வி நமக்கு எவ்வளவு கிடைத்தாலும், அது நம் இடத்திலே எவ்விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை. பெரியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் சொன்னது போல 20 பராத்துகள், 25 பராத்துகள், 40 பராத்துகள் கடந்து போய்விட்டன. எந்த விதமான மாற்றங்களையும் எனக்குள் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நான் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்ததில் பயனில்லை. பெரியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு பராத்திலும் நமக்கு ஒரு படிப்பினையை தருவானாக, ஒவ்வொரு பராத்திலும் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவானாக. நம்முடைய தேவைகளை இறைவனத்தில் கேட்பதோடு மட்டுமல்லாது, நம்முடைய ஈமானிலே மாற்றங்களையும் அல்லாஹ் தருவானாக. சென்ற ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு அமல்கள் அதிகரிக்க வேண்டும், சுன்னத்துகள் அதிகமாக வேண்டும், நம்முடைய இறைவனுடைய தொடர்பு விக்ருகள் திலாவத்துகள் அதிகமாக வேண்டும். தொழுகை முடிந்து விட்டால் சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 வரை ஓதறோம். அதோடு மட்டுமல்ல, மற்ற நேரங்களிலே உங்களுக்கு தெரிந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விக்ருகளை அதிகமாக ஓதுங்கள். பல மலைகளை விட அதிகமான நன்மைகளை அது பெற்றுத்தரும் என்பதாக சல்லாஹு ஹதீஸ்களை சொல்லித் தருகிறார்கள். இப்படி சின்ன சின்ன விக்ருகள், நாம் தெரிந்த விக்ருகள், தெரியாத விக்ருகளை தெரிந்து நாம் அமல் செய்யலாம். இப்படி நாம் அமல் செய்ய நம்முடைய உள்ளத்திலே ஈமானுடைய நூல் அதிகமாகிக் கொண்டிருக்கும். அந்த நூல் அதிகமாகத்தான் நாம் நம் அமல்கள் செய்வதற்கு ஆர்வம் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் இங்க அப்படியே சார்ஜ் ஃபுல்லா தெரியும், வெளியில போனோம்னா சார்ஜ் டவுன் ஆயிடும். ஒரு கம்பெனி போனுக்கு சார்ஜ் போட்டோம்னா 2-3 நாள் நிற்கும். சைனா போன்ல சார்ஜ் போட்டோம்னா ஃபுல்லா காட்டும். அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆயிடும்? பவர் டவுன் ஆயிடும். நாம சைனா போனாட்டு இருக்கணுமா இல்ல கம்பெனி போனாட்டு இருக்கணுமா யோசித்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு போனை பத்தி சொன்னா எல்லாத்துக்கும் புரியும், மற்ற விஷயங்கள் புரிகிறதோ இல்லையோ. எவ்வளவு சின்ன குழந்தையாக இருந்தாலும் 4 வயசு குழந்தைக்கு 4 நாளைக்கு முன்னாடி போன் வாங்கி கொடுத்துருக்காங்க நமக்கு தெரிஞ்ச பக்கத்துல. ஏமா இந்த வயசுல எதுக்குமா குழந்தைக்கு போனு? இல்லைங்க, என்ன சொன்னாலும் கேட்கல. எனக்கு பட்டன் போன் தான் யூஸ் பண்ண தெரியும், அது டச் போன் வேணும்னு அடம் பிடிக்குது. நான் என்ன செய்ய? 4 வயசு பிள்ளைக்கு டச் போன். இன்று அப்படி உலகம் போய்கொண்டிருக்கிறது, அழிவை நோக்கி தான் போகிறோமே தவிர இது முன்னேற்றம் அல்ல. பெரியார்களே, ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுகிற பொழுது கூட கலிமாவை சொல்லிக் கொடுத்து, விக்ருகளை சொல்லிக் கொடுத்து பண்படுத்த வேண்டும். அதெல்லாம் இந்த காலத்துல முடியாது என்பதாக நம்மளும் சொல்ல, நம்முடைய வீட்டுகளில் பெண்களும் சொல்ல என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகள் உண்மையில் கவலையான நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றுமே கூட சில நல் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வீடுகளிலே டிவி கிடையாது, அவர்களுடைய வீடுகளிலே இன்னும் டஸ்ட்போன் கிடையாது. இருக்குகிறார்கள், வாழ்கிறார்கள், வாழ முடியாமல் இல்லை. நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவைகள் இல்லாமல் தான் வாழ முடியும் என்ற கட்டாயம் அல்ல. அவைகள் இருந்தாலும் தேவைக்கு பயன்படுத்த வேண்டும், நல்ல காரியங்களில் பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு செல்போன் மூலமா எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்ய முடியும், ஆனால் இன்று அவைகளை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது சராசரியாக இருக்கிறது. சமீப நாட்களிலே, சில ஆண்டுகளுக்கு முன்னால் ரயில்வே ஸ்டேஷன், இந்த விமான நிலையங்கள் போன்றவைகளிலே இலவச வைஃபை கொடுக்க வேண்டும் என்பதாக மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றி அவைகளை செயல்படுத்தியது. ஒரு சில ஆண்டுகள் கொடுத்த பின்னால் சர்வே டேட்டா முடிவு வந்தது. என்ன தெரியுமா? இந்த பொது இடங்களிலே கொடுக்கப்பட்ட இலவச இணையதளங்களிலே பார்க்கப்பட்ட விஷயங்கள் பெரும்பான்மை, அதாவது சுமார் 70% ஆபாசங்கள் தான் என்பதாக சர்வே. இந்திய நாட்டிலே, நம்முடைய நாட்டிலே சில 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த ஆய்வு தகவல் இது. இலவச வைஃபை கழித்து மக்கள் செயலுக்கு போற டைம் பார்ப்பாங்க, வேற செய்திகள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை பயன்படுத்தியதில் என்ன அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் மக்கள்? ஆபாசமான விஷயங்களை பார்ப்பதற்காக அவைகளை தேடிதான் அவர்கள் செலவு பண்ணியிருக்கிறார்கள் என்ற சர்வே முடிவு வந்திருக்கிறது. பெரியார்களே, அப்படிப்பட்ட காலத்தில் சூழலில் தான் நாம் வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சில பேர் வராது கிடையாது, லைலத்துக்கு இந்த நாளும் கிடையாது, நாம் அமல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இப்படி சில பேர் பேசிக்கிட்டு இருந்தா, இந்த 4 நாள் அமல் செய்யறது நம்மளுக்கு இல்லைன்னு சொன்னா நாம எப்படி சொர்க்கத்துக்கு போறோம்னு வழி தெரியல. இன்று
நல்ல காரியங்களை செய்து நல்ல அமல்களை செய்து சொர்க்கத்தை செல்வதற்குரிய முயற்சிகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மிக மிக குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய ஆயுளை நீட்டிப்பு செய்வானாக, நம்முடைய ஆயுளிலே பரக்கத்தை தருவானாக, நம்முடைய ரிசுக்கிலே விசாலத்தை தருவானாக. ரிசுக் என்று சொன்னால் வெறுமனே சாப்பாடு மட்டுமல்ல, நம்முடைய வாகனம், நம்முடைய வீடு வசதிகள், நம்முடைய பொருளாதாரங்கள், நம்முடைய படிப்பு நிலை, நம்முடைய வேலையிலே உயர்வு, அனைத்தும் அந்த ரிசுக்கிலே கட்டுப்பட்டதாக இருக்கிறது. நாம் யாரெல்லாம் பணி செய்கிறோமோ நம்முடைய பணிகளிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவானாக. அரசாங்க வேலைகளுக்கு யாரேனும் முயற்சிக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு அதை அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய சமுதாயம் அரசு அலுவலகங்களிலே பணியாளர்களாக உள்ளே வர வேண்டிய கட்டாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முடிந்த அளவு சொந்த தொழில் சொந்தத்திலிருந்து செல்லாமல் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளை அரசு துறையிலே உள்ளே செலுத்துவதற்குரிய முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டிய காலகட்டத்திலே வாழ்கிறோம். அல்லாஹ் அதற்கு நசீபாக்குவானாக. இது போன்ற நல்ல நாட்களிலே நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய பெண்மணிகளையும் அமல் செய்ய ஆர்வங்களை நாம் ஏற்படுத்துவோமாக. வரக்கூடிய நாட்களிலே ஹஜ் உம்ராக்களை குடும்பத்தோடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை வழங்குவானாக. இன்னும் என்னென்ன நல்ல காரியங்களை எல்லாம் நாம் ஆசைப்படுகிறோமோ அவைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை வழங்குவானாக. என்னென்ன பாவங்களை செய்ய நினைக்கிறோமோ அந்த எண்ணங்களிலிருந்து அல்லாஹ் நமக்கு விடுதலையை தருவானாக. வரக்கூடிய காலங்களிலே எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைகளை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வாஹு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.